இங்கிலாந்தில் நடைபெற்ற பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வென்ற ஜார்ஜ் கேலோவே காசாவுக்காக போராடியதால் இங்கிலாந்து மக்கள் வெற்றியை பரிசளித்ததாக பேச்சு. ரோச்டால் எனப்படும் இங்கிலாந்தின் வடமேற்கு பாராளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாலஸ்தீன ஆதரவாளர் ஜார்ஜ் காலோவே வெற்றி பெற்றார். இதன் மூலம் தொடர்ந்து 7வது முறையாக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்தை ஆளும் பழமைவாத கட்சி மற்றும் எதிர்கட்சியான லேபர் கட்சி ஆகியவை இஸ்ரேலை தீவிரமாக ஆதரிக்கின்றன. அதே நேரம் ரோச்டால் தொகுதி இடைத்தேர்தலில் இருபெரும் கட்சிகளும் வெற்றி பெறவில்லை. இங்கிலாந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டியைச் சேர்ந்த இடதுசாரி தலைவரான ஜார்ஜ் காலோவே 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காசா மக்களுக்காக தான் தொடர்ந்து குரல் கொடுத்ததுதான் இதற்கு காரணம் என தனது வெற்றி விழாவில் அவர் பேசியுள்ளார். பிரிட்டன் எதிர்க்கட்சி தலைவரான கீர் ஸ்டாமரை அவர் கடுமையாக விமர்சித்தார். கீர் ஸ்டாமரே இது காசாவுக்காக போராடியதால் மக்கள் எனக்கு கொடுத்த பரிசு என குறிப்பிட்டார். காசா மக்களுக்கு ஆதரவாக பல போராட்டங்களை முன்னெடுத்து அதற்காக தனி அமைப்பு ஒன்றையும் உருவாக்கினார் ஜார்ஜ் காலோவே. தீவிர இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட இவர் எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் முக்கிய தலைவராக இருந்தவர். டோனி ஃபிளேர் பிரிட்டன் பிரதமராக இருந்தபோது ஈராக்கிற்கு எதிரான போரில் அவர் பங்கெடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து லேபர் கட்சியிலிருந்து விலகினார் ஜார்ஜ் காலோவே. தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் போர் வெற்றிக்கு எதிராக குரல் எழுப்பி வந்த நிலையில் 7வது முறையாக இடைத்தேர்தலில் வென்று இங்கிலாந்தின் எம்பியாக தேர்வாகியுள்ளார். பாராளுமன்றத்தில் காசா விவகாரத்தை உரக்க பேசுவேன் என அறிவித்துள்ளார். இவரை பாராட்டி பாலஸ்தீன அமைப்புகள் இவருக்கு பாலஸ்தீன துண்டு அணிவித்து பரிசளித்த புகைப்படமும் வைரலாகி வருகிறது.